எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். My dear beloved, loving greetings in the name of Lord Jesus Christ. இன்றும் கர்த்தர் அற்புதம் செய்ய போதுமானவராக இருக்கிறார். Even today Lord is enough to do the miracle in your life. சோதனையை சாதனையா மாற்றி அதுல ஒரு போதனையை கொடுக்கிறவர் கர்த்தர். Amen, amen. வேதனை இல்லாமல் மாற்றுகிறவர். Amen, amen. Hallelujah. He is going to change all your struggles. So கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். Amen. God is going to do great things. நீங்க எந்த நிலமையில இருந்தா, whatever the situation you are into. ஒரே ஒரு பாடலை கூட பாடி கர்த்தரை உயர்த்த விரும்புகிறோம். எங்க சவுண்ட் உங்களுக்கு கிளியர்னா கிளியர் அப்படின்னு சொல்லுங்க. சில நேரத்தில் வாய்ஸும் வீடியோவும் மிஸ்மேட்ச் ஆகுது, அது ஏன்னு தெரியல. கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க. கேட்குதா சவுண்டு? கிளியர் பாஸ்டர் ஃப்ரான்சிஸ், 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 சூப்பர். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸோ மச். Hallelujah. 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 எந்து நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என் தேவன் நடுவரே. கடனாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், கடனாளியாய் நான் இருந்தால் கலர் வெறுப்பார்கள். என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள், என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே, என்னை கைவிடாதவர் இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 37, சாம் 37:24, வெர்ஸ் 24. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். Though he may stumble, he will not fall, for the Lord upholds him with his hands. எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லுகிறேன். I'm sharing the word of the Lord to you. சில நேரத்துல ஐயோ நான் தவறு இழைத்துட்டேன், நான் இந்த பிசினஸ் பண்ணிருக்க கூடாது, நான் இந்த காரியத்தை செய்திருக்க கூடாது, ஐயோ செஞ்சிட்டேனே, விழுந்த இடத்திலேயே சோர்ந்து போயிருக்கிறேன். Sometimes we may think like this, I should have not done this business, not do this work, this sin I should not have committed. Sometimes we will be in the place where we have been fallen. ஏதோ நீங்க எடுத்த டிசிஷனால சோர்ந்து போய் தோல்வியினால கலங்கி இருக்கிறீர்களோ. Maybe because of the decision which you have taken and the failures you have just met, are you been இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிறார். Today God is speaking with you there. அன்ன சொன்ன நீ தள்ளுண்டு போவதில்ல. Amen. God is saying here, நான் உன்னை தாங்குவேன். I'm going to uphold you. நான் உன்னை தாங்குவேன். I'm going to நான் உன் பலவீனத்தை தாங்குவேன். I will uphold all your weakness. Hallelujah. 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 எனக்கு அன்பானவர்களே, my dear beloved, சோர்ந்து போக வேண்டாம். Don't go your way. உன்னை தாங்குகிற கர்த்தர் உண்டு. Because the one who can able to sustain us. சுமக்கிற கர்த்தர் உண்டு. He is the one who carries us. தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார். இம்மட்டும் கைவிடாதேவன் இனியும் கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எந்த நிலைமையில விழுந்தவர்களை எல்லாம் தூக்கி எடுத்தார். So God picked a few people. What kind of situation God has just lifted them? அதை தான் தியானிக்க போகிறோம். We are going to meditate about that. Hallelujah. Hallelujah. Joshua சரித்திர புத்தகத்துக்கு உங்களுடைய கவனத்தை திருப்போம். Let's take a books of Joshua. 7 அதிகாரம். Chapter 7. அதுல Joshua ஆய் என்கிற ஒரு சின்ன பட்டணத்துக்கு விரோதமாக சண்டைக்கு யுத்தத்துக்கு போகிறார். So now Joshua is going against Ai. அந்த சின்ன பட்டணத்துக்கு விரோதமா தோத்துறாரு. And that is a very small
town, he just cannot win over that. சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில கூட பாருங்க, பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் பிரச்சனை இல்ல தாண்டிடுவோம். Sometimes in our life also when you see we will just cross over all those things. ஒரு சின்ன பிரச்சனை விழுந்து கிடப்போம். But a small problem we may be fallen into that சோர்ந்து problem. We will go weary. ஒரு சின்ன சரீர பலவீனமா இருக்கலாம். Maybe that is a small weakness in your body. ஒரு சின்ன பிரச்சனை. Or some kind of a small problem. அத மேற்கொள்ள முடியாம தவித்துக் கொண்டிரு. You cannot able to overcome that small thing. Joshua periya yuddha veeran. Joshua is a very great mighty warrior. Ethana rajakale jeichavar. And he has won many kings. Hallelujah. Hallelujah. Jordan kadandavar. And he crossed Jordan. Adu maatramalla Jericho udaikapattathu. And not only that he just avula periya vetriyalam paathaachu. He saw very big victories before him. அந்த சின்ன ஆயி முன்னாடி தோத்து போய் கீழே விழுந்து கிடக்குறார். But he cannot able to win the small eye. கர்த்தர் அப்படியே விடல. God did not leave him in that way. He spoke to him. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். And today Lord is speaking with you. அந்த சின்ன பிரச்சனையை மேற்கொள்ள முடியாம தவித்துட்டு இருக்கீங்களே. Are you been struggling the small problem you cannot able to overcome the small problem? God's power is coming. இந்த நேரத்துல கர்த்தர் உங்களை தொடுகிறார். Right now God is touching you. உங்களை பலப்படுத்துகிறார். And he is strengthening you. Hallelujah. 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 அடுத்த அதிகாரத்துல 8 அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஆயி பட்டணத்தை சுட்டரிக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. When you read the next chapter 8, Joshua chapter 8, Ai is being destroyed. உங்க தடைகள் மேல, உங்களை விழ வச்ச காரியத்து மேல கர்த்தருடைய அக்னியை கத்துறாங்க. All the barriers and overthrow things just pushed you down. God is going to bring the victory upon those. இனி நீங்க தோல்வி அடைவீங்க. You will not see any more failures hereafter. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது நெக்ஸ்ட், என்ன காரியத்துல துவண்டு போன தேவ ஜனங்களை கர்த்தர் தூக்கி எடுத்தார். எப்படிப்பட்ட நிலைமையில கர்த்தர் தாங்கினார். In what kind of situation he was sustaining them. ஒன்று சாமுவேல், First Samuel 30 அதிகாரம், Chapter 30. இங்க ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். Here we read about an incident. தாவீதுடைய குடும்பம், அவனுடைய பிள்ளைகள், அவன் சேர்த்த எல்லாவற்றும் சுட்டரிக்கப்பட்டது. David, his family, children and all his belongings, everything is குடும்பத்தை கொண்டு போயிட்டாங்க, சுட்டரிக்கப்பட்டது. தவறா சொல்ல, his family has been captured but everything whatever he had, அவர் சவதரிச்ச அவருடைய வீடு, அந்த இடம் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டது. All his house, his things, everything has been burnt. தாவீது வந்து பார்க்கறான் சிக்லாக்ல, அங்க ஒரு பெரிய ஒரு ஃபயர் எழும்பது, எல்லாம் முற்றிலும் தரைமட்டமாக்கி விட்டது. When David came back to Ziklag, everything was destroyed. அவன் குடும்பம் அங்க இல்ல, சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போயிட்டான். His family was not there. யாரும் இல்ல. He was being taken as a prisoner. Nobody is there. தனித்து விடப்பட்டான். He was left all alone. சில நேரத்துல எல்லாத்தையும் இழந்து தனித்து இருக்கிற நிலைமை நம்ம வாழ்க்கையில வரும். Sometimes maybe even we are into that kind of situation. Being all alone. கூட இருந்த எல்லாம் எதுமே இல்ல, எல்லாத்தையும் முற்றிலும் இழந்த நிலைமை. He lost everything. He don't have anything at all. அழ கூட பலன் இல்லையா. And he don't have strength even to cry. என்ன பண்றது? What to do? சில நேரத்துல நாம கூட சொல்ல, ஜெபிக்க கூட முடியல பாஸ்டர், Sometimes ஜெபம் கூட வரல பாஸ்டர், அவ்வளவு துக்கம். We see these things. I cannot able to pray also pastor. So much of worries inside me. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, Those who are hearing right now, எல்லாம் இழந்து போயிட்டேன். I have lost everything. நான் எப்படி மீண்டு வருவேன்? I don't know how I'm going to. எவ்வளவு நாட்கள் ஆகும்? How long it will take? தாவீதுக்கு ரொம்ப நாட்கள் ஆகல. For David, it did not take so many days. அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். Because he strengthened himself
in the Lord. ஆண்டவரிடத்திலே கேட்டார். And he asked, என்ன செய்யணும்? Lord, what I need to do? நீ பின் தொடர் மகனே. And he told, you just go back. கர்த்தர் உனக்கு வெற்றியை கொடுத்தார். And God gave him the victory. அதே அதிகாரத்திலே சகலத்தை ஒன்னும் குறைய விடாம. Amen. David destroyed everything and he got back everything. இந்த வார்த்தை உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். This word is for you. God is speaking. நீங்க இழந்த எல்லாத்தையும் திரும்ப பெறுவீங்க. Amen. Whatever you have lost, he is going to restore it. கர்த்தர் திரும்ப உங்களுக்கு தருகிறார். He is going to give you back. நீங்க இழந்த வல்லமையை தருகிறார். And the power which you have வரங்களை தருகிறார். The gifts God is going to give you. தருகிறார். He is going to give you the ministry. உங்க குடும்பத்தை திரும்ப தருகிறார். He is going to return back your family. இழந்த நிம்மதியை தருகிறார். Whatever the peace you have lost, he is going to give you back. தொழிலை கர்த்தர் தருகிறார். He is going to give you the business. வேலையை சுகத்தை தருகிறார். He is going to give you your job and also good health. சோர்ந்து போகாதீங்க. Don't go weary. Hallelujah. Hallelujah. எங்க சபையில ஒரு அன்பு சகோதரர் அடிக்கடி இந்த சாட்சி நான் சொல்லியிருக்கிறேன். இன்று காலை கூட அவருக்காக ஜெபிக்க போயிருந்தாங்க. So in our church, a brother. அவருடைய அந்த ஒரே கடை, அந்த ஒரு கடை தான் அவருக்கு எல்லாமே. அந்த ரொட்டேஷன் பண்ணி 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 அந்த 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 கேபிட்டலே இன்க்ரீஸ் பண்றதுக்கு அப்படிதான் கடையை நடத்திட்டு இருக்காரு. அல்லது எந்த லாபத்தையும் பார்க்கல. So he has a shop and he just run the business again and again. He did not say any kind of vaitha katti vaaya katti nu solluvanga illaya. So enna idhukku spend pannala, business ay develop pandraar chinna kada. He did not spend anything in his lifetime, just spending his money over upon the Ando, business. Avrudey edirigal potti nimithamaga andha kadaiya muluvudumaga kolluthi pottargal. But the opponents against whoever was against him, they just burnt the shop. Yaar meley or complaint kudukala. He did not bring complaint upon anyone. He did not go against anyone. கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொண்டார். He just depend. சேர்த்த சமதிர்த்த எல்லாம் எரிந்து விட்டது. Whatever he has gathered, everything has been burnt. அப்பொழுது கர்த்தர் பேசினார். At that time God spoke to him. என்னுடைய மனைவிக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை, நீங்க இழந்ததை ஏழு மடங்கு பெறுவீங்க. Whatever you have lost, God spoke, you will return, take it back 7 times. என்ன ஒரு நல்ல தேவன். What a good God we serve. Hallelujah. இழந்த எல்லாவற்றையும் அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். Whatever he has lost, God restored everything, everything for him. எனக்கு அன்பானவர்களே, and even more, நீங்க இழந்ததை திரும்ப பெறுவீங்க. You will receive whatever you have lost. Because God is sustaining you. You will not be rejected. சோர்ந்து போகாதீங்க. Don't go weary. கண்டுணை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டுணை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதீங்க. Don't go weary. கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். Because God has called you. Hallelujah. Hallelujah. அடுத்தது, next, எந்த தோல்வியில, எப்படிப்பட்ட தோல்வியில் இருந்து கர்த்தர் விடுவித்தார்? What kind of failure God has delivered? லூக்கா 5 அதிகாரத்துல வாசிக்கிறோம். When you take from La chapter Luke. Hallelujah. Hallelujah. Luke chapter 5, the whole night Peter was struggling. ராமுழுவதும் பிரயாசம். The whole night he is struggling. எந்த நன்மையும் கிடைக்கல. He did not receive any good thing. சோர்ந்து போயிட்டார். He has gone weary. பிரயாசத்தை விட்டுட்டு நெட்டெல்லாம் கழுவ ஆரம்பித்து விட்டார். He just put away all his hard work and just he's rolling his net. சில நேரத்துல இந்த எக்ஸாம்ல நம்ம பாஸ் ஆக முடியாது, எதுக்கு இது எழுதணும், போயிடுவோம். Sometimes we will think in this way, I cannot pass over this exam, why I need to write this, let me just move away. இந்த ஊழியத்தினால செய்ய முடியாது, இதோட அந்த ஊழியத்தை ஏற கட்டி வச்சிருவோம். Oh, I cannot do this ministry at all, I just want to just wind up this ministry and keep it aside. Hallelujah. ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள் நினைத்தது உண்டு. In the beginning of the ministry at times, புரிந்த ஊழியத்தை நான் செய்ய முடியும். Even I had the same thought inside my. Hallelujah. And how I will do this ministry. இயேசு வந்தார். Jesus came. இயேசு வந்து அவன் பிரயாசப்படாததெல்லாம் எடுக்கும்படி செய்தார். He helped Peter and whatever the hard work he had not done. ரெண்டு படவுகள் மூழ்கும்படி. God blessed him. Yes. மீன்களை பிடிக்க செய்தார். The two boats fully fishes. நீங்க சோர்ந்து போய் உங்களுடைய பிரயாசத்தை விட்டுட்டு விட்டுலாம் நினைக்கிறீங்களோ,
I've been weary and you want to just leave the hard work, whatever you're doing right now. பிரயாசத்துக்கு மேலாக நன்மை வருது. Amen. Even above your hard work. இடம் கொள்ளாமல் அவர் ஆசீர்வதிச்சு அப்படி இடம் கொள்ளாமல் போக மாட்டார். God is blessing, he will bless you in that way. உங்க தொழில no place. இது வரைக்கும் நீங்க இழப்பையே பார்த்துட்டு இருந்திருக்கலாம். Maybe you would have seen only the losses in your business. உங்க லைஃப்ல எதையும் இழப்பை தான் பார்த்துட்டு இருந்தீங்க. In your life also you may see only the failures. கர்த்தர் சொல்லுகிறார், God is speaking with me. நான் நன்மையால நிரப்ப போகிறேன். I am going to fill it with a good thing. நன்மையால உன் வாயை திருப்தியாக்குறேன். Amen. Amen. Hallelujah. 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 நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Let me pray for you. விழுந்த இடத்துல இருந்து எழும்புங்க. Amen. Rise up from the place wherever you have been fallen. Get up. தூசியை உதறிட்டு எழும்புங்க. Yes, just take away all this dust. Hallelujah. Hallelujah. நாங்க ஜெபிக்கிறோம். Let us pray. Praise the Lord. Hallelujah. Oh, we praise you, we praise you, we praise you. Hallelujah, hallelujah. Vali nadathum valla devan vaalvil nayagare. Vaalvil nayagare nam taalvil nayagare. வழிலடத்து வல்ல தேவன் வாழ்வில் நாயகரே. தகப்பனே, வார்த்தை சொல்லுகிறது அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. ஆமென். கர்த்தர் தமது கரத்தினால் அவனை தாங்குகிறார். ஆமென். கர்த்தர் தமது கரத்தினால் தாங்குகிறார். நன்றி அப்பா. அப்பா, யோசுவா சின்ன பிரச்சனையில சோர்ந்து போயிருந்து அவனை தூக்கி தாங்கினீங்களே. நன்றி. தாவீது எல்லாவற்றையும் இழந்த நேரத்துல அவனை திடப்படுத்தி திரும்ப பெற்று கூட உதவி செஞ்சீங்களா. பேதுரு எல்லா பிரயாசமும் தோல்வி முடிந்தால் நன்மைக்கு தந்தீங்களப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காட்சியும் என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு. நான் பிரயாசம் எடுத்தாலும் ஐயோ இந்த குறிப்பிட்ட காரியத்தில் என்னால் வெற்றி பெற முடியலையே. என் பிரயாசங்கள் நிழலுக்கிழத்து நீராக போய்விடுகிறேன். இந்த குறிப்பிட்ட காரியத்தை தாண்ட முடியலையே. எதுலெல்லாம் உடைய பிள்ளைகள் தோல்வி அடைந்து விழுந்து கிடக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வல்லமை கடந்து சொல்லி இப்பொழுது அவர்களை தொழட்டும். இப்பொழுது குடும்பங்களுக்குள்ள நம்முடைய வல்லமை இறங்கட்டும். எல்லா சோரின் ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். போராட்டத்தின் ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். யுத்தங்களின் ஆவியை கடிந்து கொள்ளுகிறேன். வெளியேறிய நன்றி ராஜா. நீர் அப்படி செய்கிறதுக்காக பிள்ளைகளை ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. எனக்கு அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சிய அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.